இன்னைக்கு நம்ம ஸ்லைமோட ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஸ்லைம் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ ஸ்லைம் எடுத்து வச்சுக்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, வாட்டர் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ ஸ்லைம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது எல்லா ஸ்லைமையும் எடுத்து வச்சுக்கலாம், சரியா? நெக்ஸ்ட் வந்து இந்த வாத்து ஸ்லைம். இந்த வாத்து ஸ்லைம் பார்க்க அழகாக இருக்குது, உள்ள ரெட் கலரில் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஸ்லைம் எல்லாம் கிறிஸ்டல் கிளியர் ஸ்லைம்னு நினைக்கிறேன், நல்லா இருக்கு. அடுத்து வந்து எல்லோ கலர் ஸ்லைம். எனக்கு பிடிச்ச கிரீன் கலர் எடுத்து வை, அதை எடுத்து வைக்க மறந்துடாத, ஓகேயா? தோ கிரீன் கலரும் எடுத்து வச்சுட்டேன் பவுண்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்து வச்சுருக்கேன். இது லைட் ப்ளூ, அந்த பம்ப்கின் மாதிரி உள்ள டப்பாவில் இருந்தது டார்க் ப்ளூ. அடுத்ததான் இந்த பர்பிள். இது வந்து கிறிஸ்டல் கிளியர் ஸ்லைம் அப்படிங்கிறனால எல்லாம் லைட்டாக தான் கலர்லாம் தெரியும். சில இதுதான் நல்லா டார்க்காக தெரியும் கலர்ஸ் எல்லாம். இந்த பர்பிள் ரொம்ப லைட்டாக இருக்குது கலர், ஆனால் பரவாயில்ல. சரி, இதெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரூட்ஸை வந்து இந்த ஸ்லைமோட மிக்ஸ் பண்ணலாம். சரஸ்வதி, ஆமாம், ஃப்ரூட்ஸ் ஸ்லைமோட மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் கெட்டு போயிடுமே. கெட்டே போவாது, கெட்டு போகாம சூப்பரா இருக்கும். இந்த ஸ்லைம் விளையாடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டேன். இதோ இதுதான் நான் சொன்ன ஃப்ரூட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. குட்டி குட்டி ஃப்ரூட்ஸ் மாதிரியான இந்த டாய்ஸ், இதை மிக்ஸிங்காக தான் நான் வாங்கினேன். நம்ம அந்த ஸ்லைம் வாங்கியிருந்தோம்ல, அது கூடயே வந்திருந்தது தான் இது. இந்த எல்லோ கலரோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சாஃப்டாக நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஓப்பன் பண்ண உடனே எடுத்த உடனே ரொம்ப நல்லா இருக்கு. அது வேற பாதி அந்த இதில் ஒட்டிடுச்சு. இருங்க, எடுத்து இதை பாக்ஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறேன். கொஞ்சோண்டு மட்டும் எடுக்கலாம், ஏன்னா நிறைய அந்த மிக்சிங்க்கு அதை போட்டால் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால கொஞ்சோண்டு மட்டும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, கிறிஸ்டல் கிளியர் ஸ்லைம்னால ரொம்ப நல்லா இருக்கு. இது இதை வச்சு விளையாண்டுக்கிட்டே இருக்கலாம் போல. இது ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் மேலே, இந்த ஸ்லைம் டப்பா மேலே இந்த ஸ்லைம் வச்சிடுறேன். பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ நான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடுறேன், இது கொட்டிடும் போல இருக்கு கீழே. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா கையில் எடுத்துட்டாவது போடலாம். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு, அழகழகாக ஆரேஞ்சு இருக்குது, செர்ரி இருக்குது, கிவி இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, அப்புறம் அவகேடோ இருக்குது, நிறைய இருக்கே. நிறைய ஃப்ரூட்ஸ் மிக்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், நிறைய கிரேப்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம், எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். இந்த கொஞ்சோண்டு ஸ்லைம்லாம் அந்த மிக்சிங்க்கு நிறைய அந்த ஃப்ரூட்ஸ் டாய்ஸ் எல்லாம் போட்டோன்னே ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பராக மிக்ஸ் பண்ணலாம் போல இருக்கே, ரொம்ப நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்கீங்க பாரு பவுண்டி, விளையாண்டு பாரு. ஆமா சரஸ்வதி, சும்மா ஸ்லைம் வச்சு விளையாடுறப்பயே சூப்பரா இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் டாய்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விளையாடுறப்போ இன்னும் சூப்பரா இருக்கு. பாத்தியா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படி கிளியரா தெரியுதுன்னு. இந்தா பாக்கியா, நீ விளையாடுத வச்சு.